அழகா இருக்கு. நீங்க எத்தனை ஆண்கள் சொல்றத ஒருத்தன் சொல்றப்ப அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். என் தம்பியால மறந்துடுவீங்களா? ஒரே விஷயம் விடுதலை குடும்பத்தவர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்க விடுதலையின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன். இந்த விழா நாயகன் எங்க ஐயா, நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது, பாடல் விழாவாக இருக்கட்டும், காது குத்தி விழாவாக இருக்கட்டும், கோவில் விழாவாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்தையும் அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாக்கு வந்த காலகட்டத்தில் ஏறாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோடு வந்து படுத்து கிடக்கிறப்ப அசஞ்சோட படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எடுத்த வீட்டில் ஜன்னலில் லேசாக பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை டொக் டொக் ரெண்டு தட்டு என்ன பாண்டுவேன், லேசாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கினேன், புண்ணியமாக போ, இந்த கதவை கொஞ்சம் திறங்கினேன்டுவேன். அப்படியே காற்று வந்து மேலே அடித்த மாதிரி அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம். அந்த பாட்டு தத்து கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா. பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு கொடுக்கும். டேய் டேய் கவலைப்படாத கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், 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 சரியா வாங்கினா வாங்க, நல்லா இருப்பேங்களா, எல்லாம் சரியா, வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும். அது மறுநாள் காலை எழுந்துச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம், பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர் சொல்லிக்கிட்டே போனோம். எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்க ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங்ல ஒரு போன் வந்துச்சு எனக்கு, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர். பார்த்து ஒரு 3 மிஸ்டேக் காலையில கால் பண்ணிட்டு நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னா பதில் போய் என்ன ஆச்சு, ஏதாச்சும் தெரியும் பிரச்சனை சொல்லிட்டு பதில் போய், சார் வணக்கம் சார், சார் நான் கவனிக்கிறேன் சார், சார் சொல்லுங்க சார், என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சார், சார் இந்த தன்னந்தனம் பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னு தெரியல எனக்கு, எனக்கு உங்க தொலைக்குதுங்க, அப்படி அப்படி ஒரு பாட்டு கேட்டுதே இருக்கீங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவர் ரீப்ரெஸ்மெண்ட் யாருமே கிடையாது, அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. பாதிக்கல மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியிட்டு விழா அன்னைக்கு சார் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டு, யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ட்டேன். டிரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி உரங்கட்டு அப்படின்ட்டேன், வெயிட் பண்ணு, அதான் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. சொக்கலிங்க பொங்காளி வாங்க வாங்க போட்டார், சும்மா இருந்தால் அவர் மட்டும்தான் இருக்காருன்னு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மளாம் எனக்கெல்லாம் நம்மளாம் ஒரு ஆளே இல்லை, இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க சேர்ந்து வந்துட்டார் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விடுறா வண்டியா அப்படின்ட்டு ஏமா அந்த உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தார், அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்ப அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த பீச்சுக்குள்ளே வந்தார், அவங்க குருநாதர் யார், அவங்க அண்ணன் யார், அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தோன்றுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து ஓ இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா, அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு பேசுகிற வாழ்க்கையை சேர்க்கிறப்ப அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஓரளவு கை கட்டி உட்காந்துருந்தது இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பற்றி இல்லையா, இது எனக்கு நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு பதிவு
ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அப்படி இருக்கப்ப உங்க வரிகளில் உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமா இருந்திருக்கேன். இப்பவும் சொல்லி இது கனவா என்னன்னு தெரியல. இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த பெற்றுமாறனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தவங்க ராஜமேன் சார், சோமல உறுப்பினர் ரொம்ப நன்றி சார். இந்த படத்துல அவன் வில்லன்களா வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுங்க, கண்ணு கண்ணு எதுவுமே இல்லாம ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ள சொல்றேன், உங்களை மட்டும்தான் சொல்றேன் சார். அப்படி ஒரு பதிவா இருக்கு அண்ணனோட இது. நீங்க பாப்பீங்க அந்த விடுதலை ஒண்ணு பாத்தீங்க இல்லையா, இப்ப விடுதலை டூல பாப்பீங்க. அவட அற்புதமான ஒரு அவர் ஆக்டிங்க பார்த்துக்கோங்க. உங்களோட உறுப்பினர்ல ஜாய்க்கண்ணே வழக்கம் பண்ணே, நீங்க இருந்தாலும் நீங்க எல்லாருக்கும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாவுக்குள்ள அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வாழ்த்துக்கள் சேர்த்தனே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ண்ணே. சாரி நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தாலும் நான் நிகழ்ச்சியின் அடிப்படையில் சொல்றேன், ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உறுப்பினர்ல. அன்பு தம்பி கவின், நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் கருணாசன் நடிக்கிறப்ப நீ நடிச்சுட்டு இருந்தா நான் கேரளா ஃபஸ்ட்டு ஒரு மலையாள படத்தை போட்டு போயிட்டாங்க. அங்கே போய் நடிச்சுக்கிட்டு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்னு விட்டுருவாங்க, எங்கே போய் உட்காரன்னு தெரியாது. மலை கழிச்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ நீ வந்தால் அண்ணன் அவங்க அப்பா வந்திருந்தாரு பார்த்து பேசிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சொன்னார். இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றிமாறன் ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க, அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது. பார்த்துக்கிறது தம்பி சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு நான் நம்புகிறேன். உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்த செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி. பார்த்துக்கிறது தம்பி வணக்கம். புரொடியூசர் அண்ணே நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எங்கே ஆரம்பித்து எங்கேயும் வந்து நின்றுருக்கு. இது எல்லாமே ஒன்றுமில்லை இறைவன் தான், வெற்றி சமைச்சுக்கு நம்பிக்கை தான் அவர் வச்சுருக்காரு. ஒன்றே ஒன்று மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிடுவோம், நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படி அது எங்கே போய் முடிக்கணும் அந்த படத்துக்கு தெரியும். அதை தேடிக்கிட்டே இருக்குது, அது போய்கிட்டு இருக்குது, அது நல்ல இடத்த போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க. அது உங்களுடைய எண்ணம் போலண்ணே கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு விடுதலை எடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு நன்றிங்க, வாழ்த்துக்கள்ண்ணே. பவானி சரி ரொம்ப சந்தோஷங்கள உறுப்பினர் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அண்ணையா பட்டினம் உங்களுக்கு நன்றி மேம். தமிழண்ணா நன்றிங்க சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சேது மாமா கொஞ்சம் படம் பார்த்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னேன் இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன் வேற லெவலில். அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்சன் பண்ணி நடிச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு லவ் வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ் எப்படி சொல்கிறது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல மிகப்பெரிய ஆக்டிங். அது மிகப்பெரிய ஆக்டிங். நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்போ பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கைகால நம்ம அறியாமல் அவங்க கூட அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு அந்த சீன் அது. ஐ லவ் யூ மாமா, இதான் மாமா நீ இன்னும் மேலும் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா. இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இறைவனை நம்புறேன் மாமா. வாழ்த்துக்கள் மாமா. எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் எப்படி சொல்கிறது, விடுதலைக்கு முன் சூரிய விடுதலைக்கு பின் சூரிய கீமு கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம். வெற்றிமாறன்ங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். சினிமாவை நான் பார்க்கறது மாறிடுச்சு, சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னோடய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லா இருக்குது, காமெடிகள்லாம் நல்லா இருக்கு, அந்த காமெடி நல்லா இருக்கு, இந்த கிட்டே நல்ல ப்ரோவில் போயிட்டுருக்கலாம், இந்த காமெடி நல்லா இருக்கு, இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெற்றிமாறனே மட்டும்தான் இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் ஆரம்பிச்சு வச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு இருக்க நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்கு நான் நினைக்கிறேன்னே, நான் நம்புறேன்னே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. மாஸ்டர் மாஸ்டர் சேம் டியூ மாஸ்டர் உங்களுக்கு போயிட்டுருக்கேன் மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க, அவளை நான் கஷ்டப்பட்டேன் அதில். ஒரு 15 நிமிஷம் எங்கள் ஏர்லேயே வச்சுருந்தீங்க, தேங்க்யூ மாஸ்டர். எங்கள் தரையில் எங்கள் படவே இல்லை, ஒரு இடத்த கீழே காலையில் கிழிச்சு ஒரு ரெண்டு தையல் போட்டு முதல் ஒரு 4 தையல் போட்டாங்க, திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையல் துரிஞ்சு போச்சு, திருப்பி போனேன், திருப்பி 4 தையல் போட்டாங்க,
திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு. திரும்பி அங்க போலாம்னு சொக்கரன் கேட்கறப்ப சொக்கரன் சொன்னாங்க, அந்த டாக்டர் கொண்டே முடியாமச்ச வேற ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்றாரு. திருப்பி அந்த டாக்டர் போனா அவர் அப்படியே பார்த்தாரு, என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க கேட்கலான்னு பிடிக்கிற மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இவ்வளவு வேலையில உட்காந்து போய் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டே இருப்பேன், தயவுசெய்து வீட்டு திருப்போனீங்கன்னு வந்து எதுவும் சொல்லிடுறாங்கன்னா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை மீறி போன் வந்துகிட்டே இருந்துச்சு. டேய் சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா, நான் சொல்ல சார். டேய் நீ சொல்லியா, நான் சொல்ல. ஏன் அப்ப போன் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கா? அங்க சொல்லவே இல்லை சார். போன் வந்துச்சு சார், திருப்பி போன் வந்து கொடு. என்னமா ஏன் அப்படி பண்றாங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்ல நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும், அந்த பக்கத்து இருக்காங்க சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க தான் சொன்னாங்க. கொடைக்கானல்ல மலை பூண்டு கிலோ வந்து கொண்டு 150 ரூபாயாங்க, தக்காளி 200 ரூபாயாங்க, சிந்த வெங்காயம் இருக்குது, அந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொண்டே முடியுது. நான் இருக்கிற இருப்பேன்னா காலை வந்து ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறேன். கொம்பு தேன் மலை பூண்ட வயிறு அப்படின்னு இதுதாங்க எங்கள் வீட்டில் தெரிஞ்சு இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இங்கே மாஸ்டர். அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களோட ஒரு பண்ணிட்டு நான் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இப்போ நேரம் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க. இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்து அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சூரியண்ணா. அடுத்தபடியாக நம்ம எல்லா